ஹாப்பி பர்த்டே விஜய் ப்ரோ, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விஷ் பண்ணுன்னா மறக்காமல் வந்து பேலை தெரிய என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு உங்கள் ஃபோட்டோ வித் நேமோட வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி யாருக்காக இருந்தாலும் விஷ் பண்ணப்படும். நடிகர் விஜய் மீது வந்து இப்போ வந்து பெரும் விமர்சனம் வந்து எழுந்திருக்கு. ஸோ என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வின் பண்ண எல்லாருமே வந்து தனித்தனியாக சந்தித்து கொண்டு இருந்தார்களோ, அப்படி தனித்தனியாக சந்திக்கும் போது வந்து ஒரு தலைவருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. ஸோ அதனால் வந்து வெளியே நின்று இருந்த அவங்க மனைவி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து விஜய் வீட்டுக்கு முன்னாடி வந்து நடந்தது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை வந்து நிறைய பேர் வந்து கீழே விமர்சனம் செய்கிறாங்க. தலைவர்கள் ஆனால் இதுதான் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு ஒருத்தர் வந்து, ஒரு நடிகர் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து எப்பயுமே வந்து தனித்தனியே யாருமே சந்திக்க மாட்டாங்க, ஆனால் வந்து தளபதி விஜய் வந்து எல்லாம் தனித்தனியாக சந்தித்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. அப்படி சந்திக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ஸோ இதுக்காக வந்து விமர்சனம் யாருமே செய்யக்கூடாது, ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ வந்து ஒரு படைப்பை விமர்சனம் செய்யலாம், ஆனால் வந்து படைப்பாளியை வந்து விமர்சனம் செய்யக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது? இந்த வந்து சில பேர், சில மக்கள் வந்து தமிழ்நாடு வந்து அரசியல் வந்து இப்போ வந்து நடிகருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கீபோர்டு இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ டெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.